கிரேசி இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, இன்று எல்லா இடங்களிலேயும் அந்தோனியாருடைய திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. நம்முடைய இந்த இலங்கை தீவிலே அந்தோனியாருக்கு பெரிய கோவில்களை கட்டி திருநாளை கொண்டாடுகின்றார். கொழும்பு நகரிலே கொச்சிக்கடை என்ற இடத்திலே அந்தோனியாருக்கு பிரம்மாண்டமான ஆலயம் திருநாள் கொண்டாடப்படுகின்றது. கண்டியைச் சேர்ந்த இடத்திலே வகாக்கோட்டை என்ற இடத்திலேயும் இன்று சிறப்பாக அந்தோனியாருடைய திருநாள் கொண்டாடப்படுகின்றது. இவ்விதமாக பல இடங்களிலேயும் அந்தோனியாருடைய திருநாள் கொண்டாடப்படுகின்றது. நம்முடைய இந்த யாழ் மண்ணிலேயும் பாசையூரிலே அந்தோனியாருக்கு பெரும் கோயிலை கட்டி இந்த திருநாளை கொண்டாடுகின்றார்கள். குருகாமத்துறையில் நாமும் இன்று இந்த அந்தோனியாருடைய திருநாளை இந்த காவலூரிலே கொண்டாடுகின்றோம். நம்முடைய இந்த யாழ் மண்ணிலே மாத்திரம் அந்தோனியாருக்கு கிட்டத்தட்ட 30 கோயில்கள் இருக்கின்றன. அதையும் கூட இனம் கூட என்றும் சொல்லலாம். இவ்விதமாக அந்தோனியார் இவ்வளவு சிறப்பாக எல்லா இடங்களிலேயும் கொண்டாடப்படுகின்றவர். காரணம் என்னவென்று சொன்னால், அவர் சிறப்பான புனிதராக விளங்கியிருந்தார். அவருடைய சிறப்புகள் என்ன? சிறு வயதிலேயே துறவரம் பூண வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு தன்னுடைய பெற்றோருடைய உதவியை கேட்டு அவர் துறவியாக போவதற்காக பல பெரிய ஆசைகளையும் எடுத்துக்கொண்டார். முதலாவதாக அகுஸ்தினாருடைய சபையிலே சேர்ந்து துறவியாக வாழ்ந்தார். அங்கு இருக்கும் பொழுது அவருக்கு பிரான்சிஸ்கன் சபையைச் சேர்ந்த துறவியருடைய வாழ்வு மிகவும் கவர்ச்சியாக இருந்ததுனால அவர் பிரான்சிஸ்கன் சபையை போய் சேர்றதுக்கு அனுமதி கேட்டு அந்த சபையிலேயும் இணைந்து கொண்டார். கடைசி வரையும் இந்த பிரான்சிஸ்கன் சபையைச் சேர்ந்த குருவாகவே அவர் இருந்து சிறப்பான சேவை புரிந்திருக்கின்றார். அவருடைய சிறந்து விளங்கிய காரியங்கள் என்ன என்று நாங்கள் பார்த்தால், முதலாவதாக இவர் தமது ஆண்டவரும் கர்த்தாவுமாகிய இயேசு கிறிஸ்துவை நிறைய அன்பு செய்தார். அளப்பெரும் அன்பு கொண்டவராக இருந்திருக்கின்றார். அவருக்கு குழந்தை இயேசு காட்சி கொடுத்து அவருடைய மனதை ஈர்த்து இவ்விதமாக தம்பால் அவர் கவர்ந்து கொண்டதுனால புனிதாந்தோனியா இறைவன் பால் அதி உன்னத அன்பு கொண்டவராக விளங்கியிருக்கின்றார். ஆகையினால் தான் அவர் இறைவனுடைய சக்தியை பெற்று பல அற்புதங்களையும் செய்யக்கூடிய வல்லமை கொண்டவராக விளங்கியிருக்கிறார். எங்களுடைய சீவியத்திலேயும் நடுமையமானது இறை அன்பு. இறை அன்புதான் எல்லாத்துக்கும் மேலானது. நாங்கள் எவ்வளவு காரியங்களை செய்தாலும் எங்களுக்கு இறை அன்பு இல்லை என்று சொன்னால் எல்லாம் பயனில்லை. ஆகவே நமது சீவியத்திலேயும் இறை அன்புதான் முதல் இடம் வகிக்கின்றது. இறை அன்பு என்று சொன்னால் இறைவனுடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்றும். ஒருவன் என்னை அன்பு செய்வானாகில் அவன் என் கட்டளைகளை நிறைவேற்றுவானாக என்று அருளப்பருடைய நற்செய்தி சொல்கிறது. ஆகவே நாங்களும் இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்கிறோம் என்று சொன்னால் அவருடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கின்றோம். அவருடைய கட்டளைகளை நாங்கள் உதாசீனம் செய்துவிட்டு அன்பை செய்கின்றோம் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் நாங்கள் பொய்யர்கள். ஆகவே இறைவனை அன்பு செய்வதற்கு அடையாளம் நாங்கள் அவருடைய கட்டளைகளின்படி சீவிக்கின்றோம் என்பதுதான். இரண்டாவதாக அந்தோனியால் நாங்கள் காண்கின்ற மற்றொரு சிறப்பு அம்சம் என்பது சொன்னால், இறைவனில் அவர் விசுவாசம் கொண்டவராக விளங்கினார். இறைவனுடைய சக்தியில் அவருடைய வல்லமையில்
அவர் விசுவாசம் கொண்டவராக இருந்தார். எவ்வளவு தூரம் இவ்வளவு விசுவாசம் கொண்டவராக இருந்தார் என்று சொன்னால், இவருடைய பெருநாள பல புதுமைகளை செய்கிறதற்கு அவருக்கு வரம் கிடைக்கும். இந்த விசுவாசத்தில் சிறப்பானது என்னவென்று சொன்னால், நக்கரனை நாடு மட்டும் அவர் கொண்டிருந்த அன்பு. புரிய அந்தோனியா நக்கரனை நாதர்களை விசுவசித்து அதை எப்பொழுதும் நேசித்தவராக விளங்கினார். நக்கரனையின் மூலமாக பல அற்புதங்களை செய்யக்கூடியதாக மக்களுக்கு நக்கரனையின் மட்டில் நாம் எவ்விதமான ஒரு விசுவாசம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் சொல்லி அவர் படிப்பித்திருக்கிறார். ஆகையினால நாங்கள் நக்கரனை மாதம் மட்டிலே விசுவாசம் கொண்டவர்களாக, நக்கரனை மாதம் மட்டிலே விசுவாசம் கொண்டவர்களாக என்று சொல்லும் பொழுது நக்கரனை நாங்கள் வாங்குவதாமல் கொண்டிருக்கட்டாமா, நக்கரனை நாங்கள் போஷிப்பது, நக்கரனை நாங்கள் ஆராதனை செல்வது, நக்கரனையை நாங்கள் சந்திப்பது, எப்பொழுதும் புனிதர்களாக பாவம் ஆசிட்டவர்களாக ஜீவிக்க நாங்கள் இத்தனைக்கிறோம். இவையெல்லாம் நற்கரங்கள் மட்டுமே நாங்கள் கொண்டிருக்கிற விசுவாசத்தின் உறுதியான அடையாளங்களாக இருக்கும். ஆகவே இந்த அந்தோனியா அவருடைய விசுவாசமானது நற்கரங்கள் மட்டில் நிறைய விளங்கியதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் செய்த புதுமைகள் இந்த மட்டும் உங்களுக்கு நன்கு தெரியும். விவிதமாக ஒரு கழுதை முதலாக நற்கரனை நாதரை கொண்டு போன பொழுது அது முழந்தாளில் இருந்து ஆராதித்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நற்கரனை நாத மட்டில் இந்த அன்று கொண்ட இந்த புனித அந்தோனியா ஏழைகள் மட்டிலேயே மிகவும் இரக்கம் கொண்டவராக இருந்தார். சின்ன வயதிலேயே ஏழைகள் மட்டில் அவர் கருணை கொண்டவராக இருந்து அவர்களுக்கு உதவிகளை செய்திருக்கிறார். தன்னுடைய தாய் தாப்பிடமிருந்து உதவிகளை பெற்று ஏழைகளுக்கு உதவி புரிந்தார். புனிதரான பிற்பாடும் ஏழைகள் மட்டிலே மிகவும் மிகவும் கருணை கொண்டவராக இருந்திருக்கின்றார். ஆகவே புனித அந்தோனியார் ஏழைகளின் நண்பன் என்று அழைக்கப்படுகின்றார். அவரிடம் அண்டி வருகிறவர்கள் இல்லை என்று சொல்லப்படுவதில்லை. அவரிடம் வந்து உதவி சகாயங்களை கேட்கிறவர்கள் ஒரு நாளும் இல்லை என்று சொல்லி அனுப்பப்படுவதில்லை. ஆகவே புனித அந்தோனியார் ஏழைகளின் நண்பர். ஒரு முறை ஒரு பெண், ஏழை பெண், அவள் தண்ணீர் அற்ற குடத்தை கொண்டு போகிற பொழுது அது தட்டுப்பட்டு உடைஞ்சு போச்சு. சுக்கு நூறாக உடைஞ்சு போச்சு இந்த குடம். ஐயோ, நான் வீட்டை போனால் என்னுடைய எசமாட்டி என்ன செய்வாள், என்னை அடிப்பாளே, என்னை துன்புறுத்துவாளே, இந்த வேலையிலிருந்து நீக்கி விடுவாளே, நான் என்ன செய்வேன், இந்த ஓசிவனத்துக்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவள் மிகவும் கஷ்டப்பட்டு அழுது அந்தோனியாரிடம் வந்து தன்னுடைய இந்த துக்கத்தை எடுத்து கூறினார். தனக்கு நடந்த இந்த அபலமான செய்தியை கூறி தன்னை அதிலிருந்து காப்பாற்றும்படியாக வந்தார். அந்தோனியார் ஏழை பெண்ணுடைய அந்த அவல நிலையை கண்டு பரவாய் பண்ணாமல் என்ன செய்தார், தன் வல்லமையினால் உடைஞ்சு போன அந்த குடத்தை மீண்டும் ஒட்டி முன் இருந்தது போல அந்த பெண்ணிடம் கொடுத்து, இதை கொண்டு போ, தண்ணீரை கொண்டு போ, நெசமாட்டி உனக்கு ஒன்றும் செய்ய மாட்டான், உன்னை அவள் காப்பாற்றுவாளும் ஏழை சிறுமி அந்தோனியார் மட்டில் மிகவும் பக்தி கொண்டு, நான் ஏழை, என்னை அவள் கருணை கொண்டு இந்த குடத்தை புதுப்பித்து எனக்கு உதவி இருக்கிறார் என்று சொல்லி அவள் நம்பி கூறினார். இவ்விதமாக பல அற்புதங்களை புனித அந்தோனியார் ஏழைகள் மட்டிலே செய்திருக்கின்றார். அவருடைய இந்த புதுமைகள்லாம் வீண் பெருமைக்காகவோ அவருடைய சொந்த பாராட்டுகளுக்காகவோ செய்யப்பட்டவை அல்ல. அதிகமானவை ஏழைகளுக்கு உதவி புரிவதற்காக அவர் செய்த உதவி சகாயம். இவ்விதமாக புனித அந்தோனியார் ஏழைகள் மட்டில் இரக்கம் கொண்டவராக விளங்கியிருக்கிறார். ஆகையினால்தான் இன்று எல்லா இடங்களிலேயும் மக்கள் அவரிடம் வந்து உதவி சகாயங்களை கேட்க, காணாமல் போன பொருட்களை காட்டித்தன்படியாக மன்றாடுகள், தங்களுடைய கஷ்டங்கள் மத்தியிலேயும் நிவாரணத்தை அவரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள்,
தாங்கள் படுகின்ற கஷ்டங்கள் மத்தியில, குறிப்பாக கடன் தொல்லைகள் மத்தியில் தங்களை காப்பாற்றும்படியாக அந்தோனியாரை பார்த்து மன்றாடி எத்தனையோ பேர் அவருடைய சகாயத்தை கண்டிருக்கின்றார்கள். அன்புமிக்க சகோதரங்களே, இந்த புனிதருடைய இந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கும் பொழுது அவ்வளவு சிறப்பாக இருக்கின்றது. ஆகையினால் தான் உலகம் முழுவதும் அவரை கோடி அற்புதர் என்று சொல்லி வாழ்ந்திருந்தார். கோடி அற்புதர் என்றால் அவர் அற்புதங்களை நிறைய செய்து மக்களுக்கு மட்டில் தன்னுடைய கருணையை காட்டி கொண்டவர். அவரை பார்த்து நாங்கள் இன்று மன்றாடும் பொழுது சிறப்பாக நம்முடைய திருவதற்காக மன்றாடுவோம். ஒரு காலத்தில் இந்த தீவிரத்தில் நிறைய கத்தோலிக்கர்கள் வாழ்ந்தார்கள். ஆனபடியாக இந்த பெரிய கோயில்தான் இருக்கு. அந்தோனியார் கோயில் என்ன, மாதா கோயில் என்ன, சந்தியோமாய இவையெல்லாம் அந்த பெரிய கோயில்கள் எல்லாம் அந்த காலத்தில் கட்டினார்கள் என்று சொன்னால் நிறைய கத்தோலிக்கர்கள் இங்கே இருந்தார்கள். இன்றைக்கு கத்தோலிக்கர்கள் தொகை குறைந்து போச்சு. அவர்கள் இடம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கும் அங்கேயும் இங்கேயும் போய்விட்டார்கள். ஆனால் இன்றும் திருச்சபையுடைய தேவை என்ன? எங்களுக்கு தேவ அழைத்தல் வேண்டும். ஆனால் தேவ அழைத்தலோ இன்றைக்கு அருகி போயிட்டு, குற்களாக வாங்குவதற்கும் சிஸ்டமாராக வருவதற்கும் பிள்ளைகளுக்கு விருப்பம் ஏனென்று சொன்னால் உலக ஆசை அவர்களை கவர்ச்சி விடுகிறது. ஆகையினால் தாங்கள் தேவ அழைத்தலை பெற்று இறைவனுக்கு ஊழியம் புரிய வேணும் என்று சொல்லி அவர்கள் யோசிப்பதில்லை. அதுக்கு மாறாக நாங்கள் உலகம் போகிற போக்கிலே நாங்களும் வாழ்வோம்னு சொல்லித்தான் இருந்திருந்தது. ஆனால் அன்புமிக்க சகோதரர்களே, ஒரு காலத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியாக இந்த தீவகம் எண்ணப்பட்டது. ஏராளமான குருக்கள் துறவிகள் வந்த இடம் இந்த பூமி. இன்றைக்கு வலு குறைவு, குருக்கள் துறவிகளாக வாராது, வலு சொற்பமாகவே இருக்கு. ஆகவே நம்முடைய ஒரு பொறுப்பு, நம்முடைய திருச்சபையை வளர்க்கிறது என்று சொன்னால், அதை நாங்கள் இன்றைக்கு உயர்த்துறது என்று சொன்னால், அந்தோனியார் வாழ்ந்த காலத்தில் இந்த சிறப்பு எங்களுக்கு வர வேணும் என்று சொன்னார். நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளை தேவ அழைத்தலுக்கு அவர்களுக்கு அந்த நல்ல எண்ணத்தை கொடுத்தவர். பானையில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் என்று சொல்வார்கள். பானையில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். குடும்பங்களில் என்ன விதமான பக்தி இருக்குதோ அந்த பக்தி தான் பிள்ளைகளுக்கும். குடும்பங்களில் உலக நாட்டம் மாத்திரம், உலக ஆசை மாத்திரம் இருக்கும் என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு அந்த நாட்டம் வராது. ஆகையினால்தான் சொல்லுகிறது, பானையில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். குடும்பத்தில் தேவ அழைத்தலுக்கு மன்றாடுவார்கள். அதற்காக நீங்கள் செவிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு புத்தி மதி சொல்லும். இவையெல்லாம் சிறப்பு. இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகின்றேன். என்னவென்று சொன்னால், குடும்பங்களில் குரு பக்தி இருந்தால் தான் தேவாலயத்தரும் வரும். குரு பக்தி இல்லாத குடும்பங்களில் தேவாலயத்தர் வராது. குரு பக்தி என்று சொன்னால், எங்களுடைய குருக்கள் எவ்வளவு தேவையானவர்கள், அவர்கள் நாங்கள் வணக்கம் பண்ணுகின்றது, அவர்களுக்காக நாங்கள் மன்றாடுறது, அவர்களை குறை சொல்லாமல் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வருகிறது. ஆகவே குருபக்தி இல்லாத குடும்பத்தில் தேவாலயத்தில் கிடைக்கும். எங்களுடைய பிள்ளைகளுக்கும் குருக்களாக சிஸ்டமாக வார அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னார். உங்களுடைய உள்ளத்தில், உங்களுடைய குடும்பத்தில் அதிகம் செய்யுங்கள். குரு பக்தியை நீங்கள் கொண்டிருங்கள். திருப்பதியை நீங்கள் மதியுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய குடும்பங்களையும் தேவடைத்தல் கிடைக்கும். ஆகவே இன்றைக்கு உங்கள் மத்தியில் இந்த திருப்பதியை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நான் சிறப்பாக மன்றாடுற இந்த கருத்துக்காக நம்முடைய தீவகத்திலே அதிக தேவடைத்தல் கிடைக்க வேண்டும். அதிக இளைஞர்கள் குருக்களாக, அதிக யுவதிகள் சிஸ்டமான வாரத்தும் அவர்கள் உள்ளத்தில் இந்த தனியாத ஆசையை கொடுக்க வேண்டும் சொல்லி மன்றாடுகின்றோம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.